ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹன்துராயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் நம்மக்கிட்ட வந்து ஹன்துராயாவை பற்றி வீடியோ செய்ய சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கே, பட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்டில் கொடுங்க. இந்த ஹன்துராயா அப்படின்றது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஹன்துராயா பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ற ஐடியா நம்மளுக்கு இருக்காது இல்லையா? அது 4 to 5 பேர் செய்யக்கூடிய வேலையை தனியாக செய்கிற அளவுக்கு பெருசாக இருக்குமா. அதனாலேயே பெரிய வேலை செய்கிறவங்க, பெரிய வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க பொதுவாகவே இந்த ஹன்துராயாவை வளர்ப்பாங்களாம். இந்த ஹன்துராயாவை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயம் கொடுத்தக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வளர்க்குற ஓனர் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அது அவங்க ஓனர் மாதிரி மாறி அது ஓனர் மாதிரி நடிக்குமா. இந்த ஹன்துராயா அப்படின்றது ஜின் வகையை சேர்ந்தது. இருக்கிற ஜின்னுகளே இதுதான் ஆகப்பெரிய ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதலே சொன்ன மாதிரி வளர்ப்பாங்க. இதை வளர்க்குறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வேலை, கஷ்டமான வேலைலாம் செய்கிறவங்களோ இல்லை அந்த வேலையை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்கள தான் இந்த ஹன்துராயாவை வளர்ப்பாங்களாம். இந்த ஹன்துராயா அதோடைய ஓனர் என்ன வேலை சொன்னாலும், எவ்வளோ பெரிய வேலை சொன்னாலும் தனியாலாக செஞ்சு முடிக்குமா. முன்ன உள்ள காலத்தில் காட்டுக்குள்ளே தனியாக விவசாயம் பண்ணுறவங்க தான் இந்த ஹன்துராயாவை வளர்ப்பாங்க. இதை ஒருத்தவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஓனர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இறந்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா இதுக்கு வேறு ஒரு புது ஓனரை கொடுக்கணும். அதாவது இதுக்கு ஒரு வாரிசை கொடுத்துடணும். இவங்கக்கிட்ட கொடுத்து இனிமேல் இவங்க தான் உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹன்துராயாவை வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாகணும். அப்படி அவருடைய பழைய ஓனர் இறக்க போகிற கட்டத்தில் கூட இதுக்கு வேற ஒரு புது ஓனரை கொடுக்கல அப்படின்னா அது என்ன நடந்தாலும் இந்த பழைய ஓனரை சாக விடாது, அப்படியே செத்தாலும் அந்த ஓனரை சொர்க்கத்துக்கு போக விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன உள்ளவங்க இந்த ஹன்துராயாவை வளர்த்துருந்தாலும் வாரிசு வழி வந்ததுனாலேயே இன்ன வரைக்கும் அதை ஆளுங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக ஒருத்தவங்க இந்த ஹன்துராயாவை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு வரும்போது, அப்படி இந்த ஓனர் எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க பிஸ்னஸ் நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு போயிடணும், அவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது இப்படின்னு எது கேட்டாலும் இந்த ஹன்துராயா ஓனருக்காக அதை செஞ்சு முடிக்குமா. முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹன்துராயாவை வச்சிருக்கிற ஓனர் இறக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வாரிசை கொடுத்துடணும், அதை பார்த்துக்க போகிற புது ஓனரை அந்த ஹன்துராயா கிட்ட காட்டிடணும்னு சொல்லி, அப்படி ஒரு ஹன்துராயாவை வச்சிருக்கிற ஒரு ஓனர் இறந்து போக போகிறாரு அப்படின்னா அவருடைய ஆண் பையனுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹன்துராயாவை பொம்பளை பிள்ளைங்க வளர்க்க முடியாது, வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இன்கேஸ் அப்படி அவருக்கு ஆம்பளை பையன் இல்லை அப்படின்னு வரும்போது அவருடைய ஃப்ரெண்டுக்கோ அவருடைய ரிலேட்டிவ்க்கோ இதை கொடுக்கலாமே தவிர அவருடைய பொம்பளை பிள்ளைக்கு இதை கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வாரிசு இல்லாமையும் விட்டுறக்கூடாது. ஹன்துராயாவை வளர்க்குறது ஓனருக்கு என்ன தான் ஈஸியாக இருந்தாலும், வேலையெல்லாம் சுலபமாக முடிச்சு கொடுத்தாலும், சில சமயங்களில் இவருக்கு இந்த ஓனருக்கே இது ஆபத்தாக முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஹன்துராயானால் அதோடைய உருவத்தை மாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. செடி கொடி மிருகங்கள் இப்படி எதுவாக வேணாலும் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்க முடியும். அதுலேயும் முக்கியமாக இதை வளர்க்குற அவருடைய ஓனர் அவருடைய வீட்டில் இல்லை அப்படின்னு வரும்போது இந்த ஹன்துராயா தன்னுடைய ஓனர் மாதிரியே மாறி அவர் வீட்டிலே இருக்குமா. இந்த ஹன்துராயாவை பற்றின இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் இந்த ஓனர் மாதிரியான உருவத்தை மாறியும் சரி, ஓனர் வீட்டில் இருக்கும் போது அவருடைய உடம்புக்குள்ள புகுந்தும் சரி, அவருடைய ஒய்ஃப் கூடயே உடலுறவும் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அந்த ஓனருக்கோ அந்த ஓனருடைய ஒய்ஃப்க்கோ கூட தெரியாது, பட் ஹன்துராயானால் இதை செய்ய முடியும். இந்த ஹன்துராயா அத்தனால வளர்ந்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை யார் வளர்க்குறாங்களோ அதோடைய ஓனர் யாரோ அவங்க தான் இதை ஒரு குழந்த மாதிரி பார்த்து வளர்க்கணும். அதுக்கு முக்கியமாக சாப்பாடு கொடுக்கணும். அதோடைய சாப்பாடு அது என்ன இருக்கோ அதை கொடுத்தா ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஹன்துராயாவை முத முத நீங்கள் வளர்க்குறதுக்கு எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டைம்லேயே இது கூட நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பீங்க. அதாவது என்னால் உனக்கு கோழி முட்டையை தர முடியும், என்னால் உனக்கு ஒரு முழு கோழியை தர முடியும், என்னால் உனக்கு கோழி ரத்தத்தை கொடுக்க முடியும் இப்படின்னு சொல்லி இந்த ஹன்துராயா கூட அந்த ஓனர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் டெய்லி உனக்கு 10 முட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் இந்த ஹன்துராயா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக அவர் 10 முட்டை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா, நான் முதலே சொன்ன மாதிரி தான், இது அவருடைய ஓனருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓனர்னால் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த ஓனரை தொல்லை பண்ணும். ஓனரை மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை ரொம்பவே தொல்லை பண்ணும். நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, இந்த ஓனரை பெரிய சீக்குக்கெல்லாம் ஆளாக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹன்துராயாவை வளர்க்குறவங்கள அந்த ஓனரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிற அந்த ஹன்துராயாவோட ஓனர் மற்றவங்கக்கிட்ட கண்ணை பார்த்து பேச மாட்டாங்களாம். கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பொதுவாக நம்ம
நேராக பார்க்குறோன்னா நேராக கண்ணை பார்க்க மாட்டாங்களாம். கீழே பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க, சைடில் பார்ப்பாங்க, பட் நம்மளுக்கு நேராக கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்களாம். செகண்ட் திங், இந்த சாமி நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க, சாமியார், உஸ்தாத், பட்ரி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பயம் எடுக்கும், அவங்க உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் திங், இந்த ஹந்துரையாவை வளர்க்குற அந்த பர்சன்னால், அந்த ஓனர்னால் கோயிலுக்கோ மஸ்ஜிக்கோ சர்ச்சுக்கோ வந்து நிம்மதியாக உட்காரவே முடியாதான், அவங்க உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருமா. கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது, ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு வெளியாயிருவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வீட்லேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்கன்னா, முக்கியமாக அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் தான் போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே அதிகமாக அடிக்கடி முட்டைகள் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க ஹந்துராயாவை வளர்க்குறாங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹந்துராயா அப்படின்றது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இந்த ஹந்துராயாவை ரெண்டு பேரும் அவங்களுடைய ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கதை ஒரு கேர்ளுக்கு தான் நடந்திருக்கு, அவங்க பேர் அமினா. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போது தான் இவங்க வீட்டில் இந்த விஷயம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் மூணே பேர் தான், அவங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, ஸோ மூணு பேர் தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு சோல்ஜர். ஸோ ஒரு நாள் நடக்குதுன்னா, இந்த அமினாவோட அப்பா மூணு நாள் கேம்ப்புக்கு வெளியே போகிறாரு. ஸோ வீட்டில் அமினாவும் அமினாவோட அம்மாவும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவங்களுடைய சோல்ஜர் அப்பா வெளியே போயிட்டார் மூணு நாள் வேலைக்காக. ஸோ இந்த அமினாவோட அப்பா அந்த கேம்ப்புக்கு போய் மறுநாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த அமினாக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஸோ அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஏய், நேற்று நீங்கள் சொன்னீங்க மூணு நாள் சென்று தான் வருவீங்கன்னு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க இப்படின்னு அமினாவோட அம்மா அமினாவோட அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. பட் அவருடைய அப்பா எந்த பதிலுமே சொல்ல அமைதியாக இருக்காரு. ஸோ இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வந்துட்டாரு கேட்டால் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, டீ கலக்கவா, காஃபி கலக்கவா, தலை வலிக்குதா, ஏன் அமைதியாக இருக்கீங்க இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாகவே இருந்திருக்காரு. இவங்க அம்மா இவ்வளோ கேள்வி கேட்டு அவங்க அப்பா பதில் சொல்லலை. இப்போ அமீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, மூணு நாள் சென்று தானே வருவே சொன்னீங்க இப்படின்னு திரும்பியும் அமீனா பதில் கேட்குறாங்க. பட் அவங்க அப்பா ஸ்டீல் அமீனாக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கு. என்ன தான் கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு திரும்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தூங்க போகிறேன் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவங்க அப்பா அமைதியாக இருந்திருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு இப்படின்னு சொல்லி கத்தி ஏசிட்டு அமினாவும் அவங்க அம்மாவும் தூங்க போயிடுறாங்க. ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு நடுராத்திரில் அமினாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. ஸோ அமினா பண்ணுறாங்கன்னா, வாஷ்ரூமுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு லிவிங் ரூமுக்கு வராங்க, ஹாலுக்கு வராங்க. அவங்க அப்பா ஹாலில் லிவிங் ரூமில் சோஃபாவில் தான் இருந்தார். ஸோ திரும்பி அப்பாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அமினா வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா படுத்திருந்த அந்த சோஃபாவில் எலும்பு கூட்டு மட்டும்தான் இருந்திருக்கு. அமினாக்கு இதை பார்த்தோன்னா ஒன்றுமே புரியல. அவங்க வேகமாக ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டு அவங்க அம்மா கிட்ட தூங்கிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த எந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்லவே கிடையாது. மறுநாள் காலையில் அமினாக்கு முன்னே அவங்க அம்மா ஏஞ்சிருச்சிடுறாங்க. அவங்க அம்மா ஏஞ்சி வந்து ஹாலில் பார்க்குறாங்க. நேற்று வந்து அவங்க அப்பா காணோம், இப்போ அவங்க அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா நேற்று பாதியிலே வந்துட்டீங்க, எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க அம்மா கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் எடுத்து அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, நேற்று ராத்திரி வந்தீங்க ஒன்றுமே பேச மாட்டுறீங்க, இன்றைக்கி காலையில் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அமினாவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அமினோட அப்பா என்ன கேட்குறாருன்னா, நான் சொன்னேன் எனக்கு மூணு நாள் கேம்ப்னு, நான் எப்படி நேற்று வந்திருக்க முடியும், நான் மூணு நாளைக்கு அப்புறம்தான் வருவேன் அப்படின்னு அமினாவோட அப்பா அமினாவோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அமினாவோட அம்மா இதை கேட்டோடனே அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அமினாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கு, மேபி அப்பா, அதாவது அமினாவுடைய அப்பா ஹந்துராயாவை வளர்க்குறாரோ அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த ஸ்டோரி, ரெண்டாவது ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரியல் ஹந்துராயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் அலி, இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு, அவருடைய பேர் அபு. அபு தான் வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு ஹந்துராயாவை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த அலி அவருடைய ஃப்ரெண்டுக்கு கூட இவர் ஹந்துராயாவை வளர்க்குறது தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அபு இறந்து போயிட்டார். அதாவது இந்த ஹந்துராயாவை வளர்த்தார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டார். இப்போ இந்த அலி தான் இந்த மயான ஊர்தி இருக்கும் இல்லையா, இந்த வேன் ஜனாசா பணத்தை ஏற்றிட்டு போவாங்களா அந்த வேன் இருக்கும் இல்லையா, அந்த வேனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அபு வீட்டுக்கு. ஸோ காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அலியோட கார் முன்னுக்கு போகுது, அந்த வேன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது அலி ஒரு கட்டத்தில் தெரியாமல் வேகமாக போயிட்டார். ஸோ இந்த வேனுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்ற பாதை தெரியாமல் அவர் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த பணத்தை எடுக்க வந்த வேன் டிரைவருக்கு எப்படி போகணும் அப்படின்ற பாதை மிஸ் ஆயிடுச்சு, அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு வயல் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ வயல்கிட்ட வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு, அண்ணன் இங்கே தான் யாரோ ஒருத்தர் அபுன்னு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீடு தெரியுமா எப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த வயலில் வேலை செஞ்சவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக போய்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு திரும்புங்க, அவரோட வீடு அங்கே தான் இருக்குது இப்படின்றாரு. ஸோ இவரும் இந்த வேன் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னு அந்த டைரெக்ஷனில் போகிறாரு. அந்த டைரெக்ஷனில் போய் பார்க்குறாரு, சரியாக அபுவோட வீடும் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டில் பண்ணி முடித்தோன்னே அபுவோட போனத்தை இந்த வேனில் ஏற்றிருக்காங்க. கடைசியை ஏற்றி முடிக்கும் போது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இந்த வேன் டிரைவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு தடவை இந்த அபு யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அபு போனத்தோடைய முகத்தை எடுத்து பார்க்குறாரு. அந்த மூஞ்சி யாரோடனா, மொதல்
வயலில் ஒருத்தர் இவருக்கு பாத சொன்னார் இல்லையா, அவரோட மூஞ்சும் அபுவோட மூஞ்சும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இவருக்கு இதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கண்டது கனவா இல்லை என்னது, மொத தான் இந்த ஆளை வயலில் பார்த்தேன், இப்போது இங்கே செத்துட்டாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல. பட் சாவு வீட்டில் வந்து இந்த மாதிரி கலவரம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவர் இந்த கதையை அப்படியே விட்டுடுறாரு. இந்த அபுவோட பணத்தை வேனில் ஏற்றிட்டு வேன் டிரைவர் வேனை எடுக்கும் போது அங்கே உள்ள எல்லாருக்கும் சரியான ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுவோட உருவம் அந்த வேனுடைய மேலே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அங்கே நின்று எல்லாருமே ஏ அபுவோட உருவம் அங்கே பாரு, அபுவோட உருவம் வேன் மேலே நிற்கிது இப்படின்னு சொல்லி எல்லாமே பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த உருவம் அபுவோட உருவம் உண்மையிலே அந்த பொணப்பெட்டியில் தான் இருக்குது. அங்கே மேலே நின்றுது அபுவோட உருவம் மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு வளர்த்த அந்த ஹந்துராயா. அபு இறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த ஒரு வாரிசையும் கொடுக்கல, அதனாலேயே அது அபுவை துரத்துக்கிட்டே வந்திருக்கு, அவரை நிம்மதியாகவே கடைசி வரைக்கும் இருக்க விடலை. ஸோ ஒரு வழியாக கடைசியாக சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க, குழியெல்லாம் தோண்டி எல்லாம் செட்டில் பண்ண பிறகு அபுவோட உடம்பை அந்த வேன்லேருந்து இறக்கி அந்த குழிக்குள்ளே வைக்கிற அந்த நேரத்தில் சரியாக வச்சுட்டு நகர்றாங்க, வேனுக்கு மேலே இருந்த அந்த அபுவோட உருவத்தில் இருந்த வேற ஒன்று ஹந்துராயா வேகமாக குதிச்சு இந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு. அது உள்ளே வந்து விழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேகமாக அந்த மண்ணை இது மேலேயும் போட்டு மூடி புதைச்சிட்டாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹந்துராயாவை வளர்க்குற ஒரு ஓனர் அதுக்கு வேறு வாரிசை கொடுக்காமல் இருந்தா கடைசி நாள் முடிஞ்ச பிறகும் கூட அவங்கள நிம்மதியாகவே இருக்க கூடாது, சொர்க்கத்துக்கு அவங்க போகிறது தடுக்கோன்னு சொல்லி இதுக்காக தான் அது கடைசி நேரத்தில் கூட அவருடைய உடம்பு கூடியே போய் சேர்ந்துருச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் அலி அங்கேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக், ஏன்னா அபு இத்தனை நாள் இந்த ஹந்துராயாவை வளர்த்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ எஸ் இதுதான் அந்த ஹந்துராயா, என் ஹந்துராயாவை பற்றி ரெண்டு பேருக்கு நடந்த ரியல் லைஃப் சம்பவம். ரெண்டு காதிலையும் நான் யூஸ் பண்ண பேர் பொய்யான பேர் தான், அது அவங்களுடைய ரியல் பேர் இல்லை. பட் இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கு நடந்த உண்மை சம்பவம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.